செட்டியார் தொலைக்காட்சியின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து உறுதுணையாக நிற்கும் செட்டியார் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய பதிவிலே வெள்ளாஞ்செட்டியார் அவர்களுடைய வரலாறை பற்றி பார்க்கலாம். தமிழ் பூர்வ குடிகளான வெள்ளாஞ்செட்டியார்கள் காவிரி பூம்பட்டினத்திலே இருந்து 62 வகையாக தாங்கள் ஆதிகாலத்தில் வாழ்ந்த ஊர் பெயரை சேர்த்து சாதிக்கு முன்னால் வைத்துக் கொண்டார்கள். சங்க கால 500 வணிக குழுவே இந்த வெள்ளாஞ்செட்டியார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களை பற்றி பல்வேறு கல்வெட்டுகளிலே 500 வணிக குழு என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவர்கள் வேளாண்மை மற்றும் வணிகம் செய்வது இவர்களுடைய குலத்தொழிலாக கொண்டிருந்தார்கள். இதனால் இவர்களை வெள்ளாஞ்செட்டியார் என்று கூறுகின்றார்கள். வெள்ளாஞ்செட்டியாருடைய 62 வகையான உட்பிரிவுகள் என்னென்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். அகரம், அள்ளித்துறை, 64 மனை, அருவியூர் தெவ, அருவியூர் வவ, ஆடூர், இரணியல், 20 கிராம, ராசகிரி, இளையாற்ற, உலகமாபுரம், எருக்கமேனி, எசனை, எட்டுக்குடி, ஏலூர், எம்மாப்பூண்டி, காடாம்பாடி, அன்னூர், ஏனைய, கொங்கு, கரந்தை, கங்கைக்குள, கந்தப்பொடி, ஸ்ரீமதுரை, கயத்தாறு, கத்தப்பட்டு, காஞ்சிபுரம், கிள்ளுக்கோட்டை, கீரமங்கலம், காஞ்சி, கோட்டைப்புறம், சங்குமுகம், சுப்பிரமணியபுரம், சைவ, சாத்தூர், சித்தக்காடு, சேலம், சுந்தரம், சோழபுரம், செட்டியப்பட்டி, திருவப்பூர், தென்னார்காடு, திருவேங்கடம், திருச்சி நகர், திருமங்கலம், திருவெள்ளரை, பாப்பாநாடு, புதுக்கோட்டை, பூவாளூர், பூவை மாநகர், பெரிய கோட்டை, விராலூர், வெண்பாவு, வல்லநாடு, வல்லம், சேனைக்குடை, வைகை, 12 செட்டியார், தொழுவங்காடு, அண்டக்குடி, வயநாடு, மவுந்தாதன். என்ன நண்பர்களே, இன்றைய தகவல் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். மேலும் இந்த பதிவை பற்றிய உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் பதிவிடுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்தே இருங்கள் செட்டியார் தொலைக்காட்சியுடன். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செந்தூரா. நன்றி நண்பர்களே.